Hi friends, welcome to TMWCS. நான் உங்கள் சங்கர் பேசுறேன், founder of TMW Groups. நம்ம இன்னைக்கு வீடியோஸ் என்ன பார்க்க போறோம்னா, ஓகே ஆல்ரெடி நம்ம ரெண்டு பொசிஷன் எடுத்திருந்தோம். அந்த பொசிஷனை பத்தி தான், ஓகே நம்ம பொசிஷன் படுத்து பொசிஷன் எடுத்தோம். அந்த பொசிஷன்ல ப்ராஃபிட் இருக்குமா லாஸ்ல இருக்குமா சொல்லி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே அது எப்படி ப்ராஃபிட் பண்ணும் இல்லை எப்படி லாஸ் பண்ணும் சொல்லி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஒரு ஷார்ட்டர் வீடியோ தான். ஓகே சொல்லிட்டு இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 15 மெம்பர்ஸ் வந்து இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப தேங்க்யூ. ஓகே அண்ட் ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், லைக் பண்ணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே எல்லாருமே யூடியூப்ல வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் அந்த வியூஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கவுண்ட் வராது வாட்ஸ்அப்பில் பண்ணுற பார்க்குறதுலாம். அதே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் வியூஸ் வரும், இன்னும் நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் ப்ரொமோட் ஆகும். எவ்வளோ நம்ம பார்க்குறோமோ அவ்வளோவும் ப்ரொமோட் ஆகும். லைக் பண்ணுங்க. ஓகே சொல்லிட்டு என்னங்க பாருங்க, ஆல்ரெடி காலையில் காலையில் ஒரு நம்ம வீடியோ போட்டிருந்தோம், நிஃப்டி டூ வேர்ட்ஸ் 15,800 நம்ம போட்டிருந்தோம். நீங்கள் 15,800 டு 15,850 லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். டவுன் ட்ரெண்ட் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம், காலையில் ஒரு மார்க்கெட் கொடுத்துருந்தோம் சொல்லிட்டு. பட் இன்றைக்கி பாசிட்டிவ் தான் ஓப்பன் ஆகும் சொல்லிட்டு அப்படி. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு உங்களுக்கு பாருங்க 15,750 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 15,750 இன்னைக்கு இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆனால் கூட இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 15,800 கிட்ட போச்சு இன்றைக்கி மார்க்கெட்டு அப்படி சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் உங்களுக்கு காட்டிடுறது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு கரெக்டாக இப்போ இதாகிடும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்க்க போகிறோம்னாக்கா, தயவு செஞ்சு பிகினர்ஸ் யாரும் ஆப்ஷன் பண்ணாதீங்க. ஆப்ஷன் பண்ணாதீங்கன்னா பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க, பட் லைவ் மார்க்கெட்டில் பண்ணாதீங்க. ஓகே ஏன்னா என்ன ஆகிடுனாக்கா, பிகினர்ஸ் வந்து நிறைய இதில் ஆப்ஷனில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா. அதுக்கு தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே அண்ட் இங்கே பாருங்க 15,750 க்ளோஸாக இருக்குது. ஓப்பன் பார்த்தீங்கன்னா 15,725. ஓகே இன்றைக்கூட ஹை பார்த்தீங்கன்னா 15,773. ஓகே ஹை ஓகே சொல்லிட்டு நம்ம இப்படி எதுவும் கெஸ் பண்ணுறோன்னா ஒரு எல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் நம்ம காலில் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா அண்ட் சும்மா பிளாங்காக வந்து இவ்வளோ போவோம் அவ்வளோ போவோம்னா சொல்லலை. இந்த விஷயத்தை நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 3-4 மந்த்ஸ் பிஃபோர் நம்ம வந்து ப்ரெட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து திருப்பி கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா அண்ட் சொல்லிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணிட்டு அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ போர்ட்ஃபோலியோ அண்ட் இங்கே பாருங்க ரெண்டு பொசிஷன் எடுத்திருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா 15,000 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஓகே மார்க்கெட் கீழே போகணும்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட் எடுத்திருக்கோம். இது எப்போ எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2nd ஜூன் எடுத்திருக்கோம். ஓகேங்களா 2nd ஜூன் எடுத்திருக்கோம். அண்ட் நம்ம 75 ஒரு லாட் எடுத்திருக்கோம். அப்போ 20 ருபீஸ் 45 பைசா இருந்தது, பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 ருபீஸ் 88 பைசாக்கு வந்துச்சு. அது நம்மளுக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,320 ருபீஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட 95% நம்மளது வந்து லாஸ் தான் இருக்குது. பட் இன்னும் நம்மளுக்கு டேஸ் வந்து இருக்குது, டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே நம்ம 3 டேஸ் இருக்குது. இந்த 3 டேஸில் நம்மளுக்கு மார்க்கெட் கொஞ்சம் ஒருவேளை 15,850 ரீச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆச்சுன்னா நல்ல பூம் கொடுத்துச்சுன்னா நம்மளுக்கு இதில் ஒரு நம்மளுடைய அமௌண்ட்டு கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்டு பட் இது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் மார்க்கெட் போகிற பொறுத்து தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 24th ஜூன் இந்த மந்த் ஜூன் எக்ஸ்பைரி தான் எடுத்திருக்கோம். 15,500 கால் இது எப்போ எடுத்திருக்கோம் பாருங்க 31st மே எடுத்திருக்கோம் நம்ம. ஓகேங்களா அப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 260 ருபீஸ் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 364 ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 7,760 ருபீஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு. இது வந்து நம்ம கொஞ்சம் பொசிஷன் வந்து நாளைக்கு ஹோல்டு பண்ணுவோம், நாளைக்கு வரைக்கும் ஹோல்டு பண்ணுவோம் பொசிஷனை, தெரியும் வந்து க்ளோஸ் பண்ணல சொல்லிட்டு. ஏன்னா அந்த என்னுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 15,800 850 இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு பார்க்கும் எவ்வளோ முடியுதோ அதை பார்த்துட்டு அந்த டார்கெட் ரீச் ஆச்சுனாக்கா இதை நம்ம வந்து ரீச் பண்ணலாம். ஒரு ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 வரைக்கும் போகலாம், ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரதுக்கான இருக்கும். அப்படி இல்லைன்னா இதில் எக்ஸிட் ஆகிடலாம். ஓகே இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு இப்போ ஏன்னா இதில் ஒரு விஷயம்னாக்கா இப்போ ஒரு நாளைக்கு போல் நாளைக்கு போச்சுன்னா டைம் லீக் ஆனால் நம்மளுக்கு வந்து திருப்பி வந்து நம்மளுக்கு லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால தான் சொல்கிறது பொசிஷன் வந்து எப்பவுமே வந்து பார்த்துட்டு இருக்கும், நம்மளுக்கு ஒரு நம்மளோட ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எக்ஸிட் பண்ணிட்டு வந்துடும். ஓகேங்களா நான் சொல்லிட்டு. அப்புறமா இன்னொரு விஷயம்னா முக்கியமான விஷயம்னாக்கா எல்லாரும் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே சொல்லிட்டு வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பாருங்க சொல்லிட்டு. பிளேலிஸ்ட் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறதுங்க எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ நம்மளுடைய வீடியோஸ் வந்து நல்லா ஆகும்.
ஓகேங்களா, பாருங்க 1 டேல 51 வியூஸ் வந்திருக்குது, எனக்கு கிரேட். ஆமாம் அதான் சொல்கிறேங்களே, யாரோ 1 லேக் 1 லேக் 2 லேக் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்களே, வந்து 1000 2000 வியூஸ் இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பட் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆனாலும் நம்ம இப்போ ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம், லாஸ்ட் 1 வீக் இருந்தால் பண்ணிட்டுருக்கோம், ஒரு குட் இருக்குது. நம்ம அதை சொல்கிறீங்களே, நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் வருது எல்லாமே உங்களுக்கு பேசிக் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு, நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ட்ரேடிங்லேருந்து எல்லாமே A to Z உங்களுக்கு 1 by 1 by 1 சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் உங்களுக்கு உட்காந்து இன்னைக்கு பிபிடியெல்லாம் உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டு 1 by 1 by 1 வீடியோஸை போடுறேன். கமெண்ட் பண்ணுங்க, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிங்க தான் எனக்கு என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியும், அப்போ தான் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா, அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஒருவேளை யாராவது காணாத காணல வேணும்னாலும் சரி, வீடியோஸ் வேணும்னா தயவு செஞ்சு காணாத கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே சொல்லிட்டு, எனக்கு காணவும் தெரியும், காணா தெலுங்கும் காணா தெலுங்கு தமிழ் எல்லாமே தெரியும் எனக்கு, பட் சொல்லிட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுன்றதோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ எந்த இதில் ஜாஸ்தி வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வீடியோவை நெக்ஸ்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, ஆமாம் எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட்டு வந்து காணலை வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ண போகிறேன், ஏன்னா மேக்ஸிமம் கன்னடலையும் வேணும் தமிழ்லையும் வேணுன்றதுக்காக.